முருகாச்சரணம் திருப்புகழ் இசை வழிபாட்டு புத்தகத்தில் பாட்டு நம்பர் 203. இந்த பாடல் கருகி அறிவு அகல உயிர் விட்டு அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல். இந்த பாடலை குருஜி நமக்கு பூர்விகல்யாணி ராகத்தில் அங்கத்தாளம் 9.5 அக்ஷரத்தில் சொல்லி கொடுத்துருக்கார். இந்த பாடல் அத்திப்பட்டுங்கிற ஸ்தலத்தை பற்றிய பாடல். ஆனால் அத்திப்பட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, தணிகமணி செங்கல்மராய பிள்ளை அவர்கள் சொல்கிறார், 2-3 இடத்துல அத்திப்பட்டு இருக்குது. சவுத்தார்கா டிஸ்ட்ரிக்டில் ஒரு அத்திப்பட்டு இருக்குது, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் ஒரு செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு அத்திப்பட்டுன்னு ஒரு கிராமம் இருக்குது. அதே மாதிரி புதுக்கோட்டை அருகிலையும் ஒரு அத்திப்பட்டு இருக்குது. வலையப்பட்டி கிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறார், இந்த நெய்வேலிக்கு பக்கத்தில் வில்லுடையான் பட்டின்னு இருக்குது. அந்த வில்லுடையான் பட்டி என்ற ஊரில் முருகன் வில்லோடு காட்சி தருகிறார். அந்த ஊருக்கு ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தா, பழைய சர்வே ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தா அத்திப்பட்டு என்ற பெயர் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த ஸ்தலம் எங்கே இருந்தாலும் இதை பற்றி ஒரு பாட்டு நமக்கு அருணகிரிநாதர் வழங்கியிருக்கார். இப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். இந்த பாடல்லையும் உயிர் போனால் என்ன எல்லாம் எல்லாரும் எப்படி அழறா எத்தனை கஷ்டப்படுறா அதெல்லாம் சொல்லிட்டும், எனக்கு உன்னுடைய பாதங்களை கொடுத்து சொர்க்கபதி வழி இது என உணர்த்துவாயாக அப்படின்னு கேட்குறார். இப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். கருகி அறிவு அகல உயிர் விட்டு உக்கி இளைஞர் கதறி அழ, விரவு பறை முட்ட கொட்டி இடம், கனகமணி சிவிகையில் அமர்த்தி கட்டையினில் இடை போடாம், கரமலர் கொடு அரிசியினை இட்டு சித்திரமிகு கலையை உரி செய்து, மறைகள் பற்று கணல் கனகணன எரிய உடல் சுட்டு கட்சி அவர் வழியே போய், மறுவு புனல் முழுகி மனை புக்கு துக்க மறு மனிதர்தம். இதில் ஃபுல்லாக உயிர் போன உடனே என்னென்ன நடக்கிறதுங்கிறத தான் சொல்கிறார். கருகி அறிவு அகல, உடம்பில் வந்து அறிவு போயிடுறது, உயிர் போன உடனே உடம்பில் இருக்கிற அறிவு நீங்கி போயிடுறது. உக்கி கிளைஞர் கதறி அழ, உறவினர்கள்லாம் வருத்தப்பட்டு அழறாம், விரவு பறை முட்டை கொட்டி பறைகள் கொட்ட ஆரம்பிக்கிறது, கனகமணி சிவிகையில் அமர்த்தி பொன்னும் மணியுமா அலங்காரம் பண்ணி பல்லக்கில் அமர்த்தி, கட்டையினில் இடை போடாம், விறகு கட்டையின் மீது அடுக்கி, கரமலர் கொடு அரிசியினை வாய்க்கரிசி போடுவது, சித்திரமிகு கலையை உரி செய்து, எத்தனை அழகான ஆடை போட்டிருந்தாலும் கடைசியில் நெருப்புக்கு இரையாக்கிற போது போட்டிருக்கிற எல்லா ஆடையுமே எடுத்துருவான், மறைகள் பற்று கணல் கனகண என எரிய உடல் சுட்டு, அந்த விறகு கட்டைகளின் மீது கிடத்திய உடம்பானது எரியும்படியாக, கட்சி அவர் வழியே போய், இந்த கூட்டத்தார்கள் எல்லாம் உறவினர்கள் எல்லாரும் போய் புனல் முழுகி நீரில் நீராடி விட்டு, மனை புக்கு துக்கம் மறு, வீட்டுக்கு வந்து அந்த இறந்து போன துக்கம் நீங்கி போய் வாழ ஆரம்பிச்சிருவா. மனிதர் தமை, அப்பேற்பட்ட மனிதர் தமை, உறவு நிலை சுட்டு சுட்டி உர மகிழ்வு செய்து அழுதுபட வைத்து, அத்துட்டன் மதன் மலராலே மயல் விளைய அறிவையர்கள் கைப்பட்டு எய்த்து, மிக மனம் அழியும் அடிமையை நினைத்து, சொர்க்கபதி வழியை இது வழி என உரைத்து பொன் கழல்கள் தருவாயே. உயிர் போகிறது அது ஒரு நிலை, அடுத்தது என்ன பண்ணுறோம், மனிதர் தம்மை உறவு நிலை சுட்டு சுட்டி, ஒவ்வொரு மனிதர்களையும் இவா
இவா எனக்கு இந்த உறவு, இந்த மாதிரியான உறவு என்றெல்லாம் குறிப்பிட்டு சிரித்து அழுது வாழ்க்கையை நடத்துகிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்து அத்துட்டன் மதன் மலராலே, அந்த மன்மதனினுடைய மலர் கனைகளினால் கஷ்டப்பட்டு அதனால் காம உணர்ச்சிகள்னால் பெண்கள் மீது ஆசை வைத்து அறிவையர்கள் கைப்பட்டு எய்த்து மிக மனம் அழியும் அடிமையை நினைத்து இவ்வாறு மனம் நொந்து வாழ்கின்ற இந்த அடிமை என்னை நீ நினைத்து சொர்க்கபதி வழியை உன் பாதங்களே பாத கமலங்களை காட்டி சொர்க்கத்திற்கு செல்லும் வழி இதுதான், நரகத்திற்கு இல்லை சொர்க்கத்திற்கு போகின்ற வழி இதுதான் என்று சொல்லி எனக்கு உபதேசம் செய்து எனக்கு உன்னுடைய பாத கமலங்களை தருவாயாக, சொர்க்கபதி வழியை இது என உரைத்து பொன் கழல்கள் தருவாயே. பொறுவியில் மறை மலை அரையன் அருள் பச்சை சித்திரமயில் புறம் ஏறிய இரணிய தனுக்கை பற்றி இயல் புதிய முடுகு அரிய தவம் உற்று கச்சியினில் உற மேவும் புகழ் வனிதை தரு புதல்வ. பொறுவியில் மலை அரையன், மலை அரையன் பர்வதராஜன் பொறுவியில், அது வந்து அவனுக்கு நிகரில்லாத ஹிமவான் பெற்ற பச்சை சித்திர மயில், பச்சை நிற பெண். அவள் திரிபுரம் ஏறிய, அந்த திரிபுரம் அழிவதற்காக இரணிய தனு கை பற்றி, இரணிய தனுனா பொன் வேல், அதாவது வேலை வந்து இடது கையால் பிடிச்சி வலது கையால் அம்பு தொடுப்பார்கள். சிவபெருமானுடைய இடப்பாகம் பார்வதி தேவி, அதனால் சிவபெருமான் வெளில பிடிச்சதுங்கிறது இடது கையில், இடது கை பார்வதி தேவியோட கை. அதை இங்கே சொல்கிறார், பொறுவியில் மறையன் மலை அரையன் அருள் பச்சை சித்திரமயில், அந்த ஹிமவான் பெற்ற பார்வதி பர்வத ராஜகுமாரி அவள் திரிபுரம் எறிவதற்காக கையில் அந்த வில்லை, பொன்மயமான வில்லை கையில் ஏந்தியவள். இயல் புதிய முடுகு அரிய தவம் உற்று கச்சியினில் உரமேவும் புகழ் வனிதை, அதாவது கச்சியினில் தவம் உற்று, காஞ்சிபுரத்தில் தவம் செய்தவள். அந்த காஞ்சிபுரத்தில் எப்படி தவம் செய்தாள்னா, இயல் புதிய முடுகு அரிய தவம், இடைவிடாத அன்போடு முடுகு அதிகமான ஊக்கத்தோடு அதே நினைப்போடு, அது எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படும்படியான அருமையான தவத்தை மேற்கொண்டு மேற்கொண்டவள். அந்த மணல் லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணினா வெள்ளம் வந்தபோது அந்த மணல் லிங்கத்தை வெள்ளத்தில் கரையாமல் காப்பாற்றினவள் இல்லையா, அப்பேற்பட்ட வலிமை மிக்க தவம் செய்தவள் பார்வதி தேவி. அதிசயமான வகையில் ஊக்கத்துடன் தவம் செய்த பார்வதி தேவி பெற்ற புதல்வ, வனிதை தரு புதல்வ. பத்து கொத்து முடி புயம் இருபது அறவும் எய்த சக்கர கை கடவுள் பொறி அறவின் மிசை துயிலும் சுத்த பச்சை முகில் மருகோனே. பத்து கொத்து முடி புயம் இருபது, கொத்தாக இருந்த பத்து தலைகளையும் புயம் இருபது, இருபது தோள்களும் அறவும் எய்த, எல்லாம் அறுபட்டு விழும்படியாக எய்த சக்கரம், சக்கராயுதத்தை உடைய பொறி அறவின் மிசை துயிலும், அந்த புள்ளிகளை உடைய ஆதிசேஷன் மீது தூங்குகின்ற துயில்கின்ற சுத்த பச்சை முகில் மருகோனே.
பச்சை நிற மேக நிறம் கொண்ட திருமாலின் மருமகனே. முதல் வரியில் பார்வதி தேவியை சொல்கிறார், அடுத்த வரிகளில் விஷ்ணுவை பற்றி சொல்கிறார், திருமாலுடைய மருமகனே. அரிய மரகத மயிலில் உற்று கத்து கடலது சுவரம் அசுரர் கிளை கெட்டு கட்டையர அமரர்பதி இனிய குடி வைத்தற்கு உற்ற மிகு இளையோனே. அரிய மரகத மயிலில் உற்று அழகிய பச்சை மரகத பச்சை நிறத்தில் உள்ள அந்த மயிலின் மீது வந்து கத்து கடல் ஒலி எழுப்புகின்ற அந்த கடலானது சுவர வற்றும்படியாக அசுரர் கிளை கட்டு அசுரர் கூட்டம் அழியும்படியாக கட்டையர கூட்டோடு அழியும்படியாக அமரர்பதி இனிய குடி வைத்தற்கு தேவர்களுடைய தலைவனான இந்திரன் அமரர்பதி தேவேந்திரன் இனிய குடி வைத்தற்கு மீண்டும் சந்தோஷத்தோடு தன்னுடைய தேவலோகத்திற்கு குடியேறும்படியாக செய்த இளையவனே. அருணமணி வெயில் பரவு பத்து திக்கும் மிகும் அழகு பொதி மதர் மகுட தத்தி தத்தி வளர் அணிய கயல் உகழும் வயல் அத்திப்பட்டில் உரை பெருமாளே. இந்த வரிகளில் அத்திப்பட்டில் இருக்கிற வளத்தை பற்றி சொல்கிறார். அருணமணி வெயில் பரவு அந்த சூரிய கதிர்கள் பத்து திக்குகளிலும் ஒளி வீசுகின்ற மாதிரி அழகும் பொதி மதர் மகுடம் முருகப்பெருமானுடைய கிரீடம் முருகப்பெருமானுடைய முடியானது அந்த வெயில் எப்படி பரவுகிறதோ அதுவும் சூரியோதயத்தில் இருக்கின்ற செம் பொன் நிறத்தில் இருக்கின்ற கதிர்கள் எப்படி ஒளி வீசுகிறதோ அதுபோல முருகப்பெருமானுடைய கிரீடத்தில் இருக்கின்ற முத்துக்கள் நவரத்தினங்கள் ஒளி வீசுகின்றதாம். அப்பேற்பட்ட கிரீடம் அணிந்தவனே தத்தி தத்தி வளர் தாவி தாவி வருகின்ற வரிசையாக உள்ள கயல் மீன்கள் இருக்கின்ற வயல் நிறைந்த அத்திப்பட்டில் இருக்கின்ற முருகப்பெருமானே நீ எனக்கு சொர்க்கபதிக்கு செல்லும் வழி எது என்று உரைத்து உபதேசம் செய்து எனக்கு உன்னுடைய பொற்கழல்களை தருவாயாக அப்படின்னு கேட்குறார் முருகாச்சரணம்.